கோவில்பட்டியில் பூட்டியிருந்த வீட்டின் கதவை உடைத்து 65 சவரன் நகை கொள்ளை போன சம்பவத்தில் சிறை நண்பர்கள் இருவர் சேர்ந்து கொள்ளையை அரங்கேற்றியது தெரிய வந்துள்ளது. உள்ளூரைச் சேர்ந்த நபர் நோட்டமிட்டு அசாமைச் சேர்ந்த நபர் மூலம் கொள்ளையை அரங்கேற்றியதும், அதன் பிறகு அசாம் சென்று தலைமறைவான கொள்ளையனை போலீசார் சுற்றி வளைத்து கைது செய்தது எப்படி? தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி கணேஷ் நகர் பகுதியைச் சேர்ந்தவர் 65 வயது சந்திரமோகன், இவரது மகன் 30 வயது கார்த்திக். இவர் தேனி மாவட்டத்தில் உள்ள தனியார் வங்கியில் உதவி மேலாளராக பணிபுரிந்து வருகிறார். கடந்த நவம்பர் 27 தேதி சந்திரமோகன் தனது மனைவியுடன் தேனி மாவட்டத்தில் பணிபுரியும் மகனை பார்ப்பதற்கு சென்றுள்ளார். டிசம்பர் 1 தேதியன்று அவரது வீட்டையும் வீட்டின் பூச்செடிகளையும் பராமரிக்கும் தொழிலாளி வீட்டிற்கு வந்தபோது வீட்டின் பூட்டு உடைக்கப்பட்டிருப்பதைக் கண்டு அதிர்ச்சியடைந்தார். உடனே வீட்டின் உரிமையாளருக்கும் காவல்துறைக்கும் தகவல் கொடுத்தார். சம்பவ இடத்திற்கு சென்ற கோவில்பட்டி கிழக்கு காவல்துறையினர் நேரில் பார்வையிட்டு விசாரணை நடத்தினர். சந்திரமோகன் அவரது மகன் கார்த்திக் வீட்டிற்கு சென்று பார்த்தபோது வீட்டின் வெளிப்புற இரும்பு கதவு மற்றும் உள்புற கதவு உடைக்கப்பட்டு பீரோ லாக்கரில் வைக்கப்பட்டிருந்த 65 சவரன் தங்க நகைகள் கொள்ளை போயிருப்பது தெரிய வந்தது. இதுகுறித்து சந்திரமோகன் அளித்த புகாரின் அடிப்படையில் கோவில்பட்டி கிழக்கு காவல் நிலைய போலீசார் வழக்கு பதிவு செய்து கைரேகைகள் மற்றும் அந்த பகுதியில் பதிவாகியிருந்த சிசிடிவி காட்சிகளை கொண்டு கொள்ளையர்களை தனிப்படை அமைத்து தேடி வந்தனர். போலீசார் விசாரணையில் மதுரை மாவட்டம் டி கல்லுப்பட்டி தாலுகா வெங்கடாச்சலபுரம் கிராமத்தைச் சேர்ந்த முருகேசன் என்பவருக்கு கொள்ளை சம்பவத்தில் தொடர்பிருப்பது தெரிய வந்தது. இதையடுத்து முருகேசனை கைது செய்து கடந்த வாரம் சிறையில் அடைத்தனர். முருகேசன் அளித்த வாக்குமூலத்தை தொடர்ந்து இந்த சம்பவத்தில் அசாம் மாநிலத்தைச் சேர்ந்த கோணேஷ் முண்டாவுக்கு தொடர்பிருப்பது தெரிய வந்தது. இதையடுத்து அசாம் மாநிலம் பிஸ்வநாத் பகுதியில் பதுங்கியிருந்த கோணேஷ் முண்டாவை சுற்றி வளைத்து கைது செய்தனர். அவரை நேற்று கோவில்பட்டிக்கு அழைத்து வந்து விசாரித்தனர். விசாரணையில் திடுக்கிடும் தகவல்கள் வெளியாகின. முருகேசன் குற்ற வழக்கு ஒன்றில் கைதாகி மதுரை மத்திய சிறையில் இருந்தபோது அங்கு வேறு ஒரு வழக்கில் கைதாகி சிறையில் அடைக்கப்பட்டிருந்த கோணேஷ் முண்டாவுடன் நட்பு ஏற்பட்டுள்ளது. சிறையில் இருந்து வெளியில் வந்த இருவரும் கூட்டாக சேர்ந்து திருடுவதற்கு திட்டம் போட்டுள்ளனர். அதன் தொடர்ச்சியாகவே சந்திரமோகன் வீட்டில் கொள்ளையடித்திருப்பது தெரிய வந்தது. திருடுவதற்கு முன் முருகேஷின் அப்பகுதிக்கு சென்று நோட்டமிடுவதும், நோட்டமிட்டு அந்த பகுதியில் வசதியான வீடுகளையும் தேர்ந்தெடுத்து அந்த வீட்டில் ஆளில்லா நேரத்தில் கோணேஷ் முண்டாவுக்கு தகவல் கொடுப்பார். பின்னர் கோணேஷ் முண்டா சம்பவத்திற்கு சென்று திருடுவதை வழக்கமாக கொண்டிருந்துள்ளார். சந்திரமோகன் வீட்டை நோட்டமிட்டு அவர் வெளியூருக்கு சென்றிருப்பதாக முருகேசன் தகவல் கொடுக்க, அதனைத் தொடர்ந்து கோணேஷ் முண்டா சந்திரமோகன் வீட்டில் கைவரிசை காட்டியது தெரிய வந்துள்ளது. விசாரணைக்கு பின்னர் கோணேஷ் முண்டாவை கோவில்பட்டி குற்றவியல் நீதிமன்ற நீதிபதி முன்பு ஆஜர்படுத்தி கோவில்பட்டி கிளைச் சிறையில் அடைத்தனர். முருகேசன் மீது பல்வேறு காவல் நிலையங்களில் 21 வழக்குகள் பதியப்பட்டுள்ளதும், இவர்கள் கூட்டாக சென்று திருட்டில் ஈடுபட்டுள்ளார்களா என்பது குறித்தும் போலீசார் விசாரித்து வருகின்றனர். மேலும் சந்திரமோகன் வீட்டில் திருடிய நகைகள் மீட்கப்படாததால் கோணேஷ் முண்டா மற்றும் முருகேசனை காவலில் எடுத்து விசாரித்தால்தான் திருடிய நகைகளை எங்கு வைத்துள்ளார்கள் என தெரியவரும் என போலீசார் தெரிவித்துள்ளனர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.